படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தும் ஒரு துறையாக தான் இந்த வேலை வாய்ப்பு துறை இருக்குது. ஆனால் கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளாக வேலை வாய்ப்பு துறையிலேருந்து யாருக்குமே ஒரு இன்டர்வியூ அனுப்பப்படலைன்றது ஒரு மிகப்பெரிய கவலையான விஷயம். இந்த துறையில் இதுவரைக்கும் 2,10,000 பேர் பதிவு செய்து காத்திருக்கிறாங்க. இன்றைக்கும் பதிவு செய்கிறத நம்ம பார்க்க முடியுது. அரசாங்கம் ஏன் இதை செய்யலை, அரசாங்கத்து மீது இளைஞர்கள் வைக்கும் குற்றச்சாட்டு என்ன, அதை பார்ப்போம். புதுச்சேரியில் படித்து முடித்த இளைஞர்கள் கிட்டத்தட்ட 2,10,000 பேருக்கு மேலே வந்து எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சில் காத்துட்ருக்கிறாங்க. இன்றைக்கி எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சு நம்பாமல் ஏராளமான இளைஞர்கள் நான் உட்பட 2004 ஆம் ஆண்டு 10வது படித்து முடித்த உடனே பதிஞ்சேன், அதுக்கப்புறம் அந்த எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச் பக்கம் போகிறது யூஸ் இல்லை அப்படின்றத விரக்தியில் விட்டாச்சு. என்ன போன்ற பல இளைஞர்கள் இன்றைக்கி எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சை நம்பாமல் அத்துக்கூலிகளாக படித்து முடித்து டிகிரி முடித்து பிஹெச்டி முடித்து எம்டெக் முடித்து பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய ஒரு கொரோனா வார்டில் வந்து இன்றைக்கி எம்டெக் முடித்தவன் பாத்ரூம் கழுவிட்டுருக்கிறான், ஸ்வீப்பராக வேலை செஞ்சிட்ருக்கிறான். அப்போது படித்து முடித்த இளைஞர்கள் படிப்புக்கான வேலை என்பது புதுச்சேரியில் உத்தரவாதப்படுத்தப்படலை. இன்றைக்கி இருக்கக்கூடிய பஞ்சாலைகளை நவீனப்படுத்தினாலே பாண்டிச்சேரியில் கிட்டத்தட்ட 20-30,000 பேர் நேரடியாகவும் மறைமுகமாகவும் வேலைவாய்ப்பை உருவாக்க முடியும். ஆகவே ஆளக்கூடிய ஆண்டு கொண்டிருந்த அரசுகள் இந்த இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை உருவாக்க தவறி இருக்குது. இனிமேலாவது காலம் கடத்தாமல் உடனடியாக புதுச்சேரியில் படித்து முடித்த இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை உருவாக்குறதுக்கு முன்வரணும் அப்படின்றது தான் இளைஞர்களுடைய கோரிக்கை. இதே பாண்டிச்சேரி எம்ப்ளாய்மெண்ட்டில் நாங்கள் 1996 டென்த்து 12th முடிச்சுட்டு அப்போலேருந்து எம்ப்ளாய்மெண்ட்டில் பதிஞ்சோம். கிட்டத்தட்ட 4 வருஷம் முன்னாடி எங்களுடைய எம்ப்ளாய்மெண்ட்டு வயசு முடிஞ்சு போச்சு. எம்ப்ளாய்மெண்ட்டு மீது பாண்டிச்சேரி இளைஞர்களுக்கு நம்பிக்கை இல்லாமல் போன ஒரு சூழலாக மாற்றி வச்சுருக்காங்க. சமீபத்தில் கூட பார்த்திங்கன்னா அங்கன்வாடி உதவியாளருக்கும் அங்கன்வாடி டீச்சருக்கும் வேலை எடுத்தாங்க. அது 10வதுடைய நல்ல மார்க் எடுத்தவங்களுக்கு. அதில் பார்த்திங்கன்னா 10வது நல்ல மார்க் எடுத்தவங்கன்னு பார்த்திங்கன்னா எம்எஸ்சி எம்ஃபில் பிஹெச்டி முடித்தவங்க கூட அதில் செலக்ட் ஆகியிருக்காங்க. அப்போ அந்தளவுக்கு வந்து பாண்டிச்சேரியில் வேலையில்லா திண்டாட்டத்துடைய கொடுமையும் தான் நம்ம அதை பார்க்கணும். அப்போ அந்தளவுக்கு பாண்டிச்சேரியில் எல்லா வேலை வாய்ப்புக்கான வழி இருக்கும்போது அதெல்லாம் உருவாக்காமல் ஏற்கனவே அரசு துறையில் 9,000 மேற்பட்ட காலி பணியிட இருக்கும்போது அதையும் நிரப்பாமல் அதே மாதிரி பொதுத்துறை நிறுவனங்கள் இருக்குது, பாஸ்கோ பேசிக்கு அமுதசுரப்பின்னு நிறையா பொதுத்துறை நிறுவனங்கள் இருந்த இடம் பாண்டிச்சேரி கவர்மெண்ட்டில். ஆனால் அதையெல்லாம் வேகமாக மூட்டிட்டு அதுலேயும் வேலை வாய்ப்பு இல்லாமல் அரசும் நிரப்பாததுனால பாண்டிச்சேரி வந்து ஒரு ஆபத்தான சமூக குற்றங்கள் அதிகமாக நடக்கிற ஒரு மாநிலமாக வேகமாக வளர்ந்துட்டு இருக்குது. இளைஞர்களின் குற்றச்சாட்டு இப்படி இருக்கும் பட்சத்தில் அரசு கிட்டேருந்து கிடைக்கும் நமக்கு தகவல் என்னென்றா, விரைவில் காலி பணியிடங்களை நிரப்பப்படும் என்று முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்திருக்கிறார். அரசு பணியிடங்கள் எத்தனை காலி இருக்கு என்று பார்க்கும்போது 10,000 மேற்பட்ட பணியிடங்கள் காலியாக இருக்கின்றன. இவை அனைத்தும் நிரப்பப்பட்டால் அரசு மீது இளைஞர்களுக்கு நம்பிக்கை ஏற்படும்.